அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் டேஸ்டி டாட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் கீமா கபாப் தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம வந்து கபாப் செய்யும்போது ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதான் பட் இந்த டிஷ்ல வந்து நான் ஒரு ட்ரை கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து இந்த ஃப்ரை பண்ண கபாப் ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் அப்படி செய்யும்போது இந்த கிரேவி வந்து இந்த கபாவோட டேஸ்ட்டை வந்து இன்னி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் ஃபார் ரைஸ் ரோட்டி ஆர் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நான் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து நான் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் இது வந்து வறுத்து அரைச்சது ஜீ ஜீரகப் பொடி நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் ஒரு கோட்டர் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வைக்கலாம் இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன் இதில் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி செப்ரேட்டாக நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கபாப் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா ஷேப்பாக இது பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் வந்தால் போதும் இதை செப்ரேட்டாக நம்ம வச்சிடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் செப்ரேட்டாக வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து கிரேவி செய்கிறதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணியிருக்கேன் நாலு பீஸ் இஞ்சி நாலு பீஸ் பூண்டு இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தான் அதை நாலாக நான் கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சேர்த்து அரைச்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கபாபை ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றி ஆயில் வந்து நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் ஓரளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும் இப்போ கபாப் வந்து இதில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இதை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் நான் வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் இன்னொரு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியன் வந்து இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ ராஸ் ஸ்மெல் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு ஆயிலெலாம் செப்ரேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் நல்லா செப்ரேட் ஆகணும் அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்ம கபாப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய கிரேவியெல்லாம் அதை அந்த கபாப்குள்ளே வந்து நல்லா இறங்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ஆனியன் அதையும் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா எல்லா பக்கமும் கிரேவி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மட்டன் கீமா கபாப் ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான நல்ல ஜூஸியான ஒரு கீமா கபாப் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஆக்சுவலி நார்மலாக நம்ம கபாப் செய்யறதை விட இந்த மாதிரி கிரேவி டைப்பில் நம்ம செஞ்சோம்னா அந்த கபாபோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் டேக் கேர் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்